பெரியவாளுக்கும் ரமண மகரிஷிக்கும் உள்ள உறவு. பெரியவா மடத்துக்கு வந்து பீடாரோகணம் பண்ணின காலத்தில் கஷ்டமான நிலையில் இருந்தது மடம். பேங்க்ல கடன் வாங்கித்தான் நித்தியப்படி செலவுகளையே செய்ய வேண்டியிருந்தது. அபரகாரியத்துக்கு தான் காய்கறி இல்லாமல் சமைப்பா. ஆனால் இங்கே நித்தியப்படி சமையலுக்கே காய் வாங்க வழி இல்லாததால் ஆரஞ்சு பழத்தோலை எங்கிருந்தாலும் தேடி கொண்டு வந்து சாம்பாரில் போட்டு சமைக்கிற நிலை இருந்துதான். அப்போல்லாம் விவசாயிகள்லாம் நெல், வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூனு தங்களால் முடிஞ்சது கொண்டு வந்து கொடுப்பா. மற்றபடி காசா பணமாக கொடுக்க முடியாது அவங்களால. நாமளும் அதை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு பார் பெரியவா. டீன் பருவத்தில் பட்டத்துக்கு வந்தார் பெரியவா. கலவையில் சேர்ந்தப்ப அவருக்கு முன்னால் பீடாதிபதியாக இருந்த ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முக்தி அடைஞ்சிட்டார். அதனால் ஆச்சாரியா கிட்டேருந்து படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வழி இல்லாமல் போயிடுத்து. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சுயம் ஆச்சாரிய புருஷன்னு சொல்வாளே, அப்படித்தான் பெரியவாளும் வளர்ந்தார். முதல் நாள் காயத்ரி உபாசனை பண்ணிட்டு மறுநாள் குருவுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியங்களை செஞ்சார் பெரியவா. அந்த காலத்தில் அந்தன குடும்பங்களில் நாடு பாதி நங்கவரம் பாதின்னு ஒரு வசனம் உண்டு. என்ன அர்த்தம் தெரியுமா இதுக்கு? நங்கவரம் ஜமீன் ராஜப்பையர்னு ஒருத்தர். அவருக்கு காவிரி கரையில் 15,000 ஏக்கர் நிலம் இருந்தது. அடுத்தடுத்த காலங்களில் அதெல்லாம் போயிடுத்து. ஜமீனோட குடும்பத்தார் மகேந்திரமங்கலங்கிற இடத்துல பாடசாலை ஒன்றை ஏற்படுத்தி வித்வான்களெல்லாம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லா கிரந்தங்களையும் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வசி பண்ணி கொடுத்தா. பெரியவா அதையெல்லாம் மாஸ்டர் பண்ணிட்டா. அதாவது நங்கவரம் ஜமீனும் உடையார்பாளையம் ஜமீனும் தான் மகாபெரியவளோட வித்யாபியாசத்துக்கு ஏற்பாடு பண்ணினவங்கன்னு சொல்வா. மகாபெரியவளோட தபஸு, யாத்திரை, பிரசங்கம், அவரோட புகழ்னு ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பித்தப்ப மடமும் செழிச்சு வளர ஆரம்பிச்சுது. அவரோட மகிமையை தெரிஞ்சுண்டு மடத்துக்கு உதவின மக்கள் ஏராளம். ஆனாலும் பண விஷயத்தில் பெரியவா ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருப்பா. எத்தனையோ பெரிய மனுஷங்கள்லாம் பணத்தை கட்டி எடுத்துகிட்டு வந்து பெரியவா காலடியில் கொட்டினாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்க மாட்டார். யார்கிட்டேருந்து வாங்கலாம், யார்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். அந்த காலத்திலேயே ஒரு பெரும் பணக்காரர் 1,00,000 ரூபாயை கொடுக்க முன் வந்தப்ப கூட வேண்டான்னு மறுத்த மகானவர். பழங்கள், அரிசி, பருப்புன்னு கொடுத்தா வாங்கிப்பார், பணமாக கொடுத்தா தொடக்கூட மாட்டார். கிராமம் கிராமமாக நடந்து போயிருக்கார். பஸ் ஸ்டாண்டு, ஸ்கூலு, மரத்தடி, ஆத்தங்கரையோரன்னு வசதி வாய்ப்புகளெல்லாம் பார்க்காம எங்கே இடம் கிடைக்கிறதோ அந்த இடத்துல தங்கிப்பார் பெரியவா. அவருடைய நாங்களும் தங்குவோம். சமைக்கிறதுக்கு அரிசி பருப்பெல்லாம் கையோடு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு தடவை சித்தூர் செக் போஸ்ட்ல இருந்த அதிகாரிகள் எங்கள் கிட்டே இருந்த ஒரே ஒரு அரிசி மூட்டையும் பறிமுதல் பண்ணிட்டான். அரசாங்கம் கேட்குறது, கொடுத்துடுன்னு சொல்லிட்டார் பெரியவா. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கெல்லாம் ஒரே கவலையாக போச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் அப்போ ஆந்திர மாநில சீஃப் மினிஸ்டராக இருந்த என்டி ராமராவ் பதறி போயிட்டார். அரிசியை திருப்பி கொடுக்க உத்தரவு போட்டதோட ஓடி வந்து பெரியவா கிட்ட நேரில் மன்னிப்பு கேட்டுண்டார். பெரியவா மேலே அவருக்கு அபரிமிதமான மரியாதை. உடனே பெரியவா, இதில் மன்னிப்பு கேட்க என்ன இருக்குது? அரசாங்க சிப்பந்திகள், அவளோட கடமையை தானே செஞ்சா, அதில் குத்தம் சொல்லப்படாது. காஞ்சி மடத்து மேலே நீங்கள் வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் என்றைக்கும் மாறாமல் இருக்கணும்னு ஆசிர்வதிச்சார் கருணையோட. என்டிஆர், சென்னா ரெட்டி, எம்ஜிஆர்னு எல்லாருமே பெரியவா மேலே பெரிய பக்தியோட இருந்தா. அவள் நம்ம மடத்து மேலே மரியாதை வச்சுக்கிறது பெருசில்லை, அந்த மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும், அதான் பெருசுன்னு அடிக்கடி சொல்வார் பெரியவா என்று சிலிர்த்தபடி சொன்ன பட்டாபிசர் காஞ்சி மகானுக்கும் மற்ற மகான்களுக்குமான தொடர்புகளையும் விவரித்தார். திருக்கோவிலூர் ஞானானந்தகிரி சுவாமிகள்னு பெரிய மகான் இருந்தார். அவர் வாழ்ந்த இடத்த தபோவனன்னு சொல்லுவா. முக்காலமும் உணர்ந்த மகானவர். உட்கார்ந்த இடத்துலையே எத்தனையோ பக்தர்களை காப்பாற்றி அருள் பாலிச்சிருக்கார். எப்பவும் சிரிச்ச முகத்தோடே இருப்பார். தெய்வாம்சம் உள்ள ஞானி. இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற நாம சங்கீர்த்தனத்துக்கு மூல காரணம் அவர் தான். ஒருமுறை அவரை தரிசனம் பண்ண வந்த ஜனங்களும் அங்கேயே இருக்கிறவங்களும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா சுவாமிகள் ஒரே இடத்துல உட்கார்ந்து ஆடாமல் அசையாமல் அப்படியே ஸ்தம்பிச்சிருந்தார். அதை பார்த்து என்னமோ ஏதோன்னு பதறி போயிட்டா. அதுவும் செல்ல மாதிரி 5-6 நாள் அசைவில்லாமல் உட்காந்துருந்தா. பார்க்குறவாளுக்கு பதற்றம் வரத்தானே செய்யும். யார்கிட்ட போய் என்னென்னு கேட்குறதுன்னு தெரியல பக்தர்களுக்கு. அதே நேரம் சுவாமிகள் அந்த நிலையில் பார்க்குறதுக்கும் மனசு சங்கடப்பட்டுடுத்து. அப்போ யாரோ சிலர் எல்லாரும் உடனே காஞ்சிபுரம் போய் பெரியவா கிட்ட விஷயத்த சொல்லி என்ன பண்ணுறதுன்னு கேளுங்கோன்னு யோசனை சொல்ல பக்தர்கள் சில பேர் கிளம்பி பெரியவா கிட்ட வந்து ஞானானந்தகிரி சுவாமிகள் பற்றி விவரம் சொன்னான். எல்லாத்தையும் கேட்டுண்ட பெரியவா, கவலைப்படாதீங்க, அவருக்கு ஒன்றும் ஆகலை, அவர் சமாதி நிலையில் இருக்கார், சாம்பிராணி புகை போடுங்க, அது ஒரு வித ஆராதனை, சமாதி நிலையிலேருந்து எழுந்துடுவார் அப்படின்னு சொன்னார். பக்தர்களுக்கு எல்லை இல்லாத சந்தோஷம். சுவாமிக்கு ஒன்றும் ஆகலைன்றதில் மகிழ்ச்சியோட திருக்கோவிலூர் கோடினான். பெரியவா சொன்னபடி சாம்பிராணி புகை காட்டி ஆராதனை பண்ணினான். அதன் பிறகு ஞானானந்தகிரி சுவாமிகள் சமாதி நிலையிலிருந்து மீண்டு வந்தார். ஒரு முறை பெரியவா திருவண்ணாமலை போயிருந்தப்போ கிரி பிரதட்சணம் பண்ணினார். அவரோட இன்னும் 4-5 பேரும் போனான். கொஞ்ச நேரத்தில் பகவான் ரமணரோட சீடர்கள்லாம் சில பேர் கையில் பிட்சை பாத்திரத்தோட எதிர வந்துட்டுருந்தா. பெரியவாளை பார்த்ததும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நாங்கள் பகவான் ரமணரோட சீடர்கள், பகவான் அங்கே ஆசிரமத்தில் இருக்காருன்னு சொன்னான்.
உடனே பெரியவா அப்படியாங்கிறப்பல தலையை அசிச்சுட்டு புன்னகையோடு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு மேலே நடக்க ஆரம்பித்தார். ரமண பக்தர்கள் கொஞ்சம் தயங்கி நின்றுட்டு கிளம்ப போனாங்க. அவளுக்கு வருத்தம், ரமணரை பற்றி அவரோட சௌக்கியம் பற்றியும் பெரியவா ஒன்றுமே விசாரிக்கலையே, தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கலையேன்னு அந்த பக்தர்கள் மலையேறி போய் ஸ்ரீ ரமணர் பகவான் கிட்ட பிட்சையை கொடுத்துட்டு வழியில் காஞ்சி பெரியவாளை தரிசித்ததையும் சொல்லி தங்களோட வருத்தத்தையும் தெரிவித்தாங்க. அதை கேட்டதும் வாய் விட்டு சிரிச்சாரா ரமண பகவான். அட அசண்டுகளா, நாங்கள் ரெண்டு பேரும் பேசிண்டாச்சு, இப்பவும் பேசிண்டே இருக்கோமேடா, இதுக்கா வருத்தமாக இருக்கேள்னாராம். தகைச்சு போய் நின்னாலாம் பக்தர்கள்லாம். இதெல்லாம் அப்போ நேர்லேருந்து பார்த்த 87-88 வயசு தாண்டின சுமங்கலி மாமி எங்கள் கிட்டே இதை சொன்னப்போ அப்படியே நெகிழ்ந்து போயிட்டேன். காஞ்சி பெரியவரும் ஸ்ரீ ரமணரும் மகா ஞானிகள், தபஸ்விகள். அவங்களுக்குள்ள எப்போவுமே சம்பாஷணம் நடந்துகிட்டே இருக்கும். தெரிஞ்சப்போ ஏற்பட்ட நெகிழ்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை. பால் பிரிண்டன் என்பவர் ஆன்மீக விஷயமாக பேசுகிறதுக்கு மகாபெரியவா கிட்ட வந்தார். அப்போ பெரியவா, அவர் ஞான மார்க்கத்தில் போயின்னு இருக்கார், நான் கர்ம மார்க்கத்தில் போயின்னு இருக்கேன். உன்னோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரக்கூடியவர் திருவண்ணாமலையில் இருக்கார். உன் சந்தேகங்களையெல்லாம் அவரால் தான் தீர்த்து வைக்க முடியும்னு சொல்லி பால் பிரிண்டனை ரமணர்கிட்ட அனுப்பி வச்சார். பால் பிரிண்டனும் அதன்படியே ரமணரை வந்து சந்தித்து தன்னோட சந்தேகங்களெல்லாம் விலகி அவரோட பக்தராகி புஸ்தகமே எழுதினாரே. பெரியவாளுக்கும் பகவான் ரமணருக்கும் பரஸ்பர அன்பு இல்லைனா இது நடந்திருக்குமா? மொத்தத்தில் காஞ்சி மகானும் ஸ்ரீ ரமண பகவானும் நம்ம தேசத்துக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம்.